ஒரு வெள்ளக்காரன் ஒருத்தன் ஜான் அகஸ்டஸ் வால்கர்னு இந்தியாவில ஒரு வருஷம் சுத்தினான் 1880 அதை வந்து ராணிக்கு கடிதாசி எழுதினான். அந்த கடிதாசியில எழுதியிருக்கிறான், நான் இந்தியாவில சுத்துறேன், கோவை மாறி மாநகரங்கள்ல இருந்தேன் நானு, அங்க மக்களை விவசாயிகளை சந்திச்சேன், அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாடுகளை இந்த குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி பாக்குறாங்க. அதனால தனக்கு எப்படி உணவு உற்பத்தி பண்றோமோ அது மாதிரி மாடுகளுக்கும் நிலம் ஒதுக்கி அது தீவனம் உற்பத்தி பண்ணி அதை போரா வச்சுக்கிறாங்க. புல்லு இல்லாத காலத்துல அதை போட்டு இந்த மாடை வளர்க்குறாங்க, குடும்பத்துல ஒருத்தரா அந்த மாட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். இது நான் கொங்கு மண்டலத்துல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொன்னேன் நானு, ஐயா 200 வருஷத்துக்கு முடிவு ஒரு இங்கிலீஷ்காரன் அவங்களை பெருமையா சொல்லியிருக்காங்க, ஐயா இந்த மாடை கசாப்பு கடைக்கு அனுப்புறீங்களா ஐயா அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, அவன் இன்னும் ஒன்னா சரியா பார்த்து சொல்லலான்னு என்னன்னு. நம்ம மனுஷர் எப்படி செத்து போனாங்க போய் துக்கம் விசாரிப்போம், ஒவ்வொரு வரைக்கும் மாடு செத்து போனா கூட நாங்க போய் துக்கம் விசாரிப்போம் ஐயா. அதான் எங்க வாழ்க்கை. இந்த முல்லை நில வாழ்க்கை இருக்கு பாருங்க, அவங்க நல்லா இருந்தாங்க. அவங்க கம்மங்கூழ சாப்பிட்டு, கேப்பக்கூழ சாப்பிட்டு, தினைய சாப்பிட்டு, சாமை